வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ பிளம்பர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சம்மர்சிபிள் பம்போட ஃபுல் செக்ஷன், அதாவது மோட்டார் பம்பு. இப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த பம்பை வந்து கலட்டி மேலே எடுத்தோம், தண்ணி சரியாக பாயிடலன்னு சொல்லி மேலே எடுத்தோம். மேலே எடுத்து பார்க்கும்போது இதில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது. நிறைய பிளம்பர்ஸ் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், வலை அடைச்சிருக்கும், வலை அடைச்சிருக்கும் போது அந்த வலையை மட்டும் அடைப்பு எடுத்துகிட்டு கழுவி அப்படி போட்டுருவீங்க. ஆனால் இக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்படி போடக்கூடாது. ஒன்று கவனிக்கணும், இப்போ அந்த மோட்டர் தண்ணி பம்பு தண்ணியாக கலத்தி வச்சுருக்குறோம். இது வந்து பம்போட சாஃப்ட், இது வந்து இது மோட்டாரோட சாஃப்ட், இது பம்போட சாஃப்ட். இப்போ இந்த சாஃப்டை இப்படி அசைச்சு பார்க்கணும், இப்படி சைடில் இப்படி ஷேக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உள்ளேயும் வெளியும் ஷேக் பண்ணால் லைட்டாக ஷேக்கு கிடக்கும் இப்படி, இது பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கணும். ஆனால் சைடு இப்படி ஷேக் பண்ணும்போது ஷேக் இருக்கக்கூடாது, இதில் இல்லை. இப்போ மோட்டார் கிளியர், ஓட்டி பார்க்கும்போதும் ஓடுது நீட். பட் பம்பு எடுக்கிறீங்க, இந்த ஷேக்கு லைட்டாக இருக்கலாம், பட் இந்த பார்த்தீங்களா சைடு அசைதா. ஸோ இப்படி அசைகிறதுனால இந்த பம்பில் வந்து புஷ் பேரிங் தேஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளாடி இம்புலரும் ஒருவேளை தேய்ந்திருக்கலாம், அதனால் சாஃப்டும் கூட போயிருக்கலாம். இந்த பம்பை மட்டும் நீங்கள் அனுப்பி சர்வீஸ் பண்ணி இதை ரீகண்டிஷன் பண்ணி ஒழுங்கு பண்ணி அப்புறம் ஃபிட் பண்ணி நீங்கள் போரில் போடணும். அப்படி சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் அனுப்பும்போது பம்பையும் கொடுக்கணும், மோட்டரையும் கொடுக்கணும், இந்த போல்ட்டு, இதில் வரக்கூடிய கீ செட்டு எல்லாமே நீங்கள் சேர்த்து அனுப்புனா தான் அவங்க சர்வீஸ் பண்ணி திருப்பி அதை ரெண்டையும் ஒன்றா ஃபிட் பண்ணி டெஸ்டிங் பண்ணி நமக்கு தர்றதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.